ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு கீதாஸ் கரீஸ் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன ரெஸ்டாரண்ட், அது எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் வித் நோ டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்னை தாம்பரம்ல இருந்து திண்டிவனம் போற வழியில செங்கல்பட்டு அடுத்து மாமண்டூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செங்கல்பட்டுல இருக்க லாரல் மால் C3 சினிமாஸ்க்கு ஜஸ்ட் பிஃபோர் பில்டிங் தாங்க இந்த ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி நகரத்தார் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக காரைக்குடி செட்டிநாட் ஸ்டைல் வீடு மாதிரியே தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி இது ஒரு பியோர் டிப்பிக்கல் செட்டிநாட் ஸ்டைல் ஹோட்டல்னு சொல்லலாம். இங்கே சர்வ் பண்ணுற டிஷ்ஷஸில் இருந்து இந்த ஹோட்டலோட ஆர்கிடெக்சர் வரைக்கும் எல்லாமே டிப்பிக்கலாக நீங்கள் ஒரு காரைக்குடி செட்டிநாட்டு பக்கத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஹோட்டலோட கிரவுண்ட் ஃப்ளோர். அண்ட் வாஷிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் மேலே ஒரு படிக்கட்டு போகுது. ஸோ அது வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி வந்தோம்னா இங்கே செட்டிநாட்டு பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், நம்மளோட பழைய காலத்து பொருட்கள், நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாமே ஒரு சின்ன எக்ஸ்போ மாதிரி டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஒரு சின்ன பொருட்களையும் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம சாப்பிட வரமோ இல்லையோ கண்டிப்பாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு தடவையாவது வரணும். பாரம்பரியமான பொருட்களை டிஸ்பிளேக்கு வச்சது மட்டும் இல்லாமல் காரைக்குடி பக்கம் இருக்கிற முக்கியமான கோவில்களை பற்றின இன்ஃபர்மேஷன், அவங்க ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற விஷயங்கள், பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ், கல்யாணங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அங்கே சின்ன சின்ன டிஸ்பிளே பேனர்ஸ் மாதிரி அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஆக மொத்தத்தில் ஒரு கம்ப்ளீட் செட்டிநாட்டு கைடுன்னு சொல்லலாம் இந்த ஹோட்டலில். நம்ம சென்னையிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி நிறைய இடத்துல செட்டிநாட்டு ஸ்டைல் ஃபுட், செட்டிநாட்டு ஸ்டைல் ஹோட்டல் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக செட்டிநாட்டு ஸ்டைல்ஸ் டிஷ்ஷஸ்னு எதுவுமே அங்கே இருக்காது. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, ரியல் செட்டிநாட்டு ஹோட்டல், ரியல் செட்டிநாட்டு ரெசிபீஸை இங்கே டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ வெள்ளைப்பணியாரம், உக்ரா, குழிப்பணியாரம், கந்தரப்பம், மசால்ச்சியம், பால் பணியாரம், கல்கண்டு வடை, வாழைப்பூ வடைன்னு டிப்பிக்கலான செட்டிநாட்டு பலகாரங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி சைட் டிஷ் வெரைட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தெரக்கல், கோஸ்மல்லி, வெங்காய கோஸ், கதம்ப துவையல்னு எக்ஸ்க்ளூசிவான செட்டிநாட்டு டிஷ்ஷஸும் இங்கே இருக்குது. ஸோ என்னடா இவ்வளோத்தையும் சொல்லிகிட்டே இருக்காளே, ஒன்றையுமே கண்ணில் காமிக்கவே மாட்டாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் வந்து ஹோட்டல் ஆரம்பித்து ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில் போயிருந்தேன். அதனால் நீங்கள் பார்க்க முடியும் ஹோட்டலே ரொம்ப காலியாக இருந்தது, க்ரௌட் எதுவுமே கிடையாது. இன்னொன்று, நான் போனது வந்து அன்டைம், ஒரு 3:00 கிட்டே போயிருந்தோம், 3 to 3:30 போயிருந்தோம். ஸோ வெறும் மீல்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. இப்போ டிஸ்பிளே ஆகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுலேருந்தே யூ வில் கெட் அன் ஐடியா என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் இங்கே கிடைக்கும், என்ன ப்ரைஸ் அப்படின்றது. ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வேர்த் த மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப காஸ்ட்லிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா செங்கல்பட்டு தாண்டும் போது மாமண்டூர் அப்படின்ற இடத்துல லெஃப்ட் சைடில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நாங்கள் ட்ராவல் பண்ணும் போது காஃபி 99 ஸ்டோரில் தான் ஸ்டாப் பண்ணுவோம். ஒரு சேஞ்சுக்காக இங்கே ஸ்டாப் பண்ணி பார்த்தோம். நிஜமாலே ரொம்ப ரொம்ப வேர்த்தாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கரீஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.